ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ, நீங்கள்லாம் எனக்கு ரிக்வஸ்ட் பண்ண ஆம்னி பஸ்ஸஸ் பற்றின வீடியோ. ஏன் ஆம்னி பஸ்ஸஸ் ஓட மாட்டேங்குது, எப்போ ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. பிஃபோர் அந்த பிரச்சனைலாம் என்ன எப்போ ஓடும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்ட், என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸில் தமிழ்நாட்டில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப லாஸ் ஃபேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் தான். பிகாஸ் மற்ற பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பெரிய லெவலில் பண்ணுற எல்லாருமே ஏதாச்சும் ஒரு லெவலில் வந்து சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஆம்னி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸில் ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் டோட்டலாக வந்து ஷட் டவுன் ஆகி தான் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் போயிட்டு வராங்க. அதுவுமே ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான், அந்த பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. மற்ற இந்த சின்ன சின்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்குது பஸ் எல்லாமே, 6 மாசமா எதுவுமே ஓடலை. ஸோ ஏன், என்ன ரீசன், தமிழ்நாடு கவர்மெண்ட் செப்டம்பர் 7th இன்ட்ரா ஸ்டேட் பஸ்ஸஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ் ஓட்டலான்னு பர்மிஷன் கொடுத்தும் ஏன் இந்த பிரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ் ஓடலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டு முக்கியமான விஷயம், நிறைய கோரிக்கைகள் இருக்கு அவங்க கிட்ட இருந்து, ஆம்னி பஸ் அசோசியேஷன் கிட்ட இருந்து. பட் ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒன்று வந்து டாக்ஸ் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து ஆக்குபென்சி ப்ராப்ளம். ஸோ இந்த ஆக்குபென்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சொல்றாங்க 60% சீட் ஆக்குபென்சியோட தான் பஸ் ஓட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் வந்து ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ சப்போஸ் 30 பேர் போகக்கூடிய ஒரு பஸ்ல 20 பேர் தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 பேருக்கு வந்து 30 பேருக்கான காசை வாங்குவாங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டிராவல் பண்ண ஒரு பஸ் வந்து 1500 ரூபாய்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் மேலே தான் வந்து உள்ளும். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து ஆம்னி பஸ்க்கே வந்து அகேன்ஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து 1000 ரூபாய் டிக்கெட் 1500 ரூபான்னு வச்சா நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க, கவர்மெண்ட்டை குறை சொல்லுவீங்களா இல்லை அந்த ஆம்னி பஸ் அசோசியேஷனை குறை சொல்லுவீங்களா? கண்டிப்பாக ஆம்னி பஸ்ஸை தானே. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு கெட்ட பேர். எங்களுக்கு வந்து பழையபடி நாங்கள் ஓட்டணும்னா எங்களுக்கு வந்து அந்த 100% ஆக்குபென்சி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து கொஞ்ச நாளில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அக்டோபர்லேருந்து மேபி 100% ஆக்குபென்சி வந்துடும் நினைக்கிறேன். செப்டம்பர் 7th எஸ்இடிசி பார்த்தோம் எப்படி ஆப்ரேட் பண்ணாங்கன்னு, நானே என் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அவங்களுமே ஆக்சுவலி 50-60% ஆக்குபென்சின்னு தான் ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. பட் ஆப்ரேட் பண்ணும்போது அது வந்து 100% ஆக்குபென்சியாக தான் இருந்துச்சு. 100%யும் தாண்டிலாம் நான் பார்த்தேன், கேபின்லாம் உட்காந்துருந்தாங்க. ஸோ அப்படிலாம் ஆப்ரேட் ஆகுது, இவங்க கேட்கறது என்ன 100% ஆக்குபென்சி தானே. ஸோ கண்டிப்பாக வந்து அதை பண்ணி தரலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ப்ராப்ளம். இதுதான் வந்து ரொம்ப மேஜரான ஒரு ப்ராப்ளம். இதை பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து டூரிஸ்ட் பர்மிட்டில் தான் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் டாக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. குவார்ட்டர்லி டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாக்ஸ் கட்டுறாங்க. நீங்கள் எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் வண்டியை தமிழ்நாட்டில் ஓட்டும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும். ஸோ அந்த டாக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்துக்கு 3500 ரூபாய் அப்ராக்ஸாக நான் சொல்கிறேன். ஒரு பர்த்துக்கு 3500 ரூபாய் 3 மந்த்ஸ் கட்டணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 36 பர்த் வண்டிக்கு நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டான அமௌண்ட்டு. 30 பர்த்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும், இல்லை 42 பர்த் மல்டி ஆக்சல்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ 36 பர்த்துக்கு அப்ராக்ஸாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு 1,25,000 ஆகுது. ஸோ இவங்க கட்ட சொல்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கான டாக்ஸு 2 குவார்ட்டர்லிஸ்க்கு கட்ட சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 2.5 லேக்ஸ் ஆகுது, ஒரு பஸ்ஸுக்கு 2.5 லட்சம் ஆகுது. ஸோ இதை தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்ட சொல்லி நீங்கள் பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாடு ஆம்னி பஸ் அசோசியேஷன் கோரிக்கை என்னன்னா, ஓடாததுக்கு ஏன் வண்டிக்கு வந்து டாக்ஸ் கட்டணும்? வண்டி வந்து 6 மாதம் ஓடாமே அங்கே நின்றுட்டு இருக்கு, அதாவது ஓடுறதுக்கு தான் டாக்ஸ் கட்டணும். தமிழ்நாட்டுக்குள்ள வண்டி ஓடுறதுக்கு தான் டாக்ஸுங்கிற ஒன்று வாங்குறீங்க. அப்போ ஓடாத வண்டி, ஷெட்லையும் கேரேஜ்லையும் நிற்கிற வண்டிக்கு நாங்கள் ஏன் 6 மாதம் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க. அதுவும் சும்மா கிடையாது, 2.5 லட்சம் ஒரு பஸ்ஸுக்கு கட்டணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ நியாயமான அந்த கோரிக்கை. அந்த கோரிக்கையை தான் எங்களுக்கு வந்து அந்த 6 மாதம் டேக்ஸை மட்டும் வேவ் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு வந்து நியாயமாக போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்க. பட் அவங்க வந்து சுத்தமாக கண்டுக்கல. அதனால தான் வந்து அசோசியேஷன்லேருந்து இப்போ ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த 6 மந்த்ஸ் டேக்ஸை வந்து வேவ் ஆஃப் பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதோடைய ஹியரிங் செப்டம்பர் 25th வருது. ஸோ அந்த செப்டம்பர் 25th அப்புறம் வந்து நிலவரம் என்னன்னு தெரிய வந்துடும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் ஏன் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, எவ்வளோ கோரிக்கை வச்சும் ஏன் அதை வந்து ஏற்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ அவங்களுக்கு வந்து கிடையுது. சப்போஸ் இப்போ வந்து 2.5 லட்சம் ஒரு பஸ்ஸுக்குன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 4000 ஆம்னி பஸ்ஸஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. மற்ற ஸ்டேட்லேருந்து வர்றது, இங்கேயே ஆப்ரேட் ஆகிறது, மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 4000 ஆம்னி பஸ்ஸஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு 2.5 லட்சம் அப்படின்னா 1000 பஸ்ஸுக்கு 25 கோடி ஆகுது, 4000 பஸ்ஸுக்கு 100 கோடி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ப்ராஃபிட்டுக்காக
தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து வேவ் ஆஃப் பண்ண தயாராக இல்லை. ஆக்சுவலி ஆன் அ லாங் ஸ்கேல், அதாவது நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்களேன், உங்களுடைய ஒரு நாள் டாஸ்மாக் வருமானத்தோட இந்த 100 கோடிங்கிறது கம்மி தான் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணலாம் ஆக்சுவலி கவர்மெண்ட்டு. ஏன்னா இவங்க வந்து கேட்கறது வந்து எங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து எங்களுக்கு வந்து டாக்ஸை வேவ் பண்ணி விடுன்னா கேட்கலையே, வண்டி ஓடாத 6 மாதத்துக்கு எதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது தானே கேட்குறாங்க. அண்ட் முக்கியமாக இது யார் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஆப்ரேட்டர்ஸ்னால. நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. பட் சின்ன சின்ன ஆப்ரேட்டர்ஸ் ஒரு 2 பஸ் 4 பஸ் வாங்கி பஸ்ஸை மட்டுமே நம்பி காசு போட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்ச ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. பிகாஸ் இப்போ வந்து இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு சப்போஸ் அக்டோபர்லேயே பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இவங்க டேக்ஸ் வேவ் ஆஃப் பண்ணலை அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய் ஒரு பஸ்ஸுக்கு. ப்ளஸ் ஒரு பஸ்ஸை வந்து ரூட்டுக்கு கொண்டு வரணும்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு 2 லட்சமாச்சு ஆகும். ஏன்னா இன்னைக்கு வந்து டீசல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6 மாதத்துக்கு பார்த்த டீசல் ரேட்டை கூட இன்னைக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டோல் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் சார்ஜஸ், ஒவ்வொரு சர்வீஸ் சென்டர்லையும் வந்து பார்ட்ஸுக்கான சார்ஜஸ், ஆம்னி பஸ் அந்த பஸ்ஸோட பார்ட்ஸுக்கான சார்ஜஸ் எல்லாமே வந்து ஹைக் ஆகிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு மினிமம் 2 லேக்ஸ் இருந்தால் தான் அவங்க வண்டியை வந்து ரூட்லேயே விட முடியும். அப்படி பார்த்தா 2.5 லட்சம் 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் இருந்தால் தான் ஒரு பஸ்ஸையே ரூட்டுக்கு கொண்டு வர முடியும். பேக்ரவுண்ட் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் ஓகே, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வெறும் பஸ்ஸை மட்டுமே நம்பி வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பஸ்லேருந்து வர லாபத்தை மட்டும்தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த 5 லேக்ஸ், அப்போ 2 பஸ் ஓட்டணும்னா 10 லேக்ஸ் எங்கேருந்து ரெடி பண்ணுவாங்க அந்த 10 லேக்ஸு? ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கணும் கவர்மெண்ட்டு. நான் தங்காத வீட்டுக்கு நான் ஏன் வாடகை தரணும், அது மாதிரி நான் ஓட்டாத ரோடுக்கு ஏன் டேக்ஸ் கட்டணும், அது மாதிரி தான் இருக்குது. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் பேசுறதுனாலயோ இல்லை என்னோட ஒரு பெரிய யூடியூபர் இதை பற்றி பேசுறதுனாலயோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை. பட் இது மக்களுக்கு தெரியணும், அதாவது உங்களுக்கு தெரியணும், பார்க்குற உங்களுக்கு தெரியணும். நாளைக்கு வந்து நீங்கள் போய் ஆம்னி பஸ்ஸஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, காசு கொள்ளை அடிக்கிறாங்க, நிறையா காசு வாங்குறாங்க அப்படின்லாம். இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு ஆம்னி பஸ் ஆப்ரேஷனுக்கு பின்னாடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ஆம்னி பஸ்ஸஸ் எப்போ ப்ரோ திரும்ப ஓடும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில், செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக ஓடாது, இது அசோசியேஷன்லேருந்தே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. பட் அக்டோபர்லேருந்தே பஸ்ஸஸ் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. பொட்டன்ஷியல் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த தீர்ப்பை பொறுத்து தான் நான் சொன்ன மாதிரி, அந்த 25th வர தீர்ப்பை பொறுத்து தான். சப்போஸ் டேக்ஸ் வேவ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி வெரி குட், பட் டேக்ஸ் வேவ் ஆஃப் பண்ணலனா கண்டிப்பாக ஒரு பெரிய கஷ்டத்தோடு தான் வந்து ஆரம்பிக்கணும். பட் பொட்டன்ஷியல் இருக்கிற அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஆப்ரேட்டர்ஸ் நான் சொன்னேன்ல, பஸ்ஸை மட்டுமே நம்பி இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் அந்த பணத்தை ரெடி பண்ணி தான் அது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அக்டோபர் எல்லாமே வந்து நிலைமை வந்து சீராயிடும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. எல்லாரோட ஆசையும் அதுதான், சீக்கிரமே வந்து ஆம்னி பஸ்ஸஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரோட்ல பார்க்கணும்னு. ஸோ நல்லதே வந்து எதிர்பார்ப்போம், நல்லதே நடக்கும்னு நினைப்போம். நன்றி.